Hi friends, welcome back to NSTream Rainer. Another video la sandhikkiradhula ungala romba happy feel pandren ena vandu indha vishayatha solradhukaga vandu na romba happy ah irukken adanalada da ivlo oru happy face ena vandu nariya per vandu oru old bike vaangradhukku vandu nariya confusion varum ena mechanic ittum povanga mechanic ella vandiyum varuvaanga nu solave mudiyadhu oru rendu moonu bike paapom andha bike ellathiyum vandu mechanic ittum poi kaamikkanum அவங்க வந்து செக் பண்ணால் ஒரு ஒரு வண்டிக்கு வருவாங்க ரெண்டு வண்டிக்கு வருவாங்க நம்ம ஒரு நாலஞ்சு வண்டி பார்த்தோன்னா நான் அப்புறம் வரேன் வேலையாக்கு பண்ணிடுவாங்க அதுக்கு ஒரே ஆப்ஷன் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா லாஸ்ட்டாக மெக்கானிக் எட்டுன்னு வந்து காமிங்க அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்காக ஒரு 5 or 10 ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஓகே அதுக்கப்புறம் மெக்கானிக் எட்டுன்னு வாங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து வண்டி ஒரு எக்ஸ்சேஞ்ச் வண்டி வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து புது வண்டியோடு சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து அவுட்லுக் அப்படி தொடச்சி கிடிச்சு பக்காவாக பண்ணி வச்சுருவாங்க நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு பக்காவாக பண்ணி வச்சுருப்பாங்க பட் அதை வந்து நம்ம அக்யூரட்டாக செக் பண்ணி பார்க்கணும் எங்கள் எல்லாத்தையும் லைன் பை லைன் சொல்கிறேன் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவ்வளோ இருக்குது விஷயங்கள் பட் நான் லிட்டில் பிட் சொல்கிறேன் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து ஃபோர்க் நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோர்க்கில் வந்து ஆயில் சீல் லீக் ஆகியிருக்கா பாருங்கள் பட் தொடச்சி வச்சுருப்பாங்க அப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம ஃப்ரண்ட்டு பைக்கை வந்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணி எடுங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி எடுங்க அது ஃப்ரீயாக போயிட்டு வருதா பாருங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வந்தால் ஃபோர்க்கில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகே நல்லா இருக்குது நான் இருக்கும் ஓகேவா ரெண்டாவது இன்ஜினை சுற்றி ஆயில் ஏதாவது லீக் ஆகியிருக்கா என்ன ஏதுன்னு பாருங்கள் ஏன்னா ஆயில்ஸ் ஏதாவது லீக் ஆகிருந்தால் ஆயில் சீல் போயிருக்கும் இல்லை இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்றது வந்து ஒரு இது ஓகேவா இந்த ரெண்டு பாயிண்ட் ஆச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து வண்டி போகணுன்னே பார்த்துருங்க நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறதுனா ஸ்லோவாக பொறுமையாக பாருங்கள் அப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இதில் வந்து பேட்ரியும் நல்லாயிருக்கா செக் பண்ணிடணும் அதுக்காக என்ன பண்ணுங்கள் வண்டி ஹெட்லைட் ஆன் பண்ணி விட்டுருங்க ஹெட்லைட் ஆன் பண்ணி வச்சோன்னா ஹெட்லைட் எரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதா பாருங்கள் அப்படி ஸ்டார்ட் ஆகலை கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னா பேட்ரி ப்ராப்ளம் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஹெட்லைட் ஆன் பண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அப்படி வந்து ஸ்டார்டிங் அப்போது கொஞ்சம் இஷ்யூவாக இருந்ததுன்னா பேட்ரி இஷ்யூன்னு அர்த்தம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்புறம் லைட்டாக ரேஸ் பண்ணுங்கள் ரேஸ் பண்ணும்போது சைலன்சரில் வந்து புகை வருதா பாருங்கள் புகை வரலன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பிளாக் ஆர் ஒயிட் ஸ்மோக் வந்துச்சுன்னா சம்திங் இஷ்யூ இன் இன்ஜின் அப்படின்னு நம்ம யூகிச்சுக்கணும் ஓகேவா ப்ளஸ் ரெண்டாவது நம்ம சைலன்சர் அந்த ஓஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து லைட்டாக கை வச்சு பாருங்கள் ஆயில் அடிச்சிருக்கா இல்லை பிளாக் ஸ்மோக் அதிகமாக இருக்கா இல்லை பவுட்ரு டைப்பில் இருந்தால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது வண்டி சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் பவுட்ரு டைப்லனால் வந்து வண்டி வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும் 5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னா பவுட்ரு டைப் வராது லைட்டாக பிளாக் இருக்கும் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை பட் ஸ்மோக் வருதா வரலையான்னு மட்டும் பார்த்துக்காங்க ஸ்மோக் வரல அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம் ஓகேவா இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் ஆர்சி புக்கில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டான வண்டின்னு அர்த்தம் அதில் ஏதாவது இன்ஜின் நம்பரும் சேஸ் நம்பரும் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு டெஃப்ட் வண்டி தான் அதனால் வந்து அதை எடுக்காதீங்க ஓகே பாஸ் தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துடுங்க ரெண்டாவது அதை பார்த்தோன்னே ஆர்சி புக்கில் அதை பார்த்தோன்னே இன்னொன்று செக் பண்ணுங்கள் ஏதாவது லோன் ஏதாவது எடுத்து வாங்கியிருக்காங்களா இல்லை ரெடி கேஷா ரெடி கேஷ்னால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது லோன் ஏதாவது எடுத்துருந்தாங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படி என்ஓசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா லோன் கேன்சலேஷன் லோன் கட்டி முடிச்சாச்சுன்ட்டு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேட் போல் கொடுத்துருப்பாங்க பேங்க் சைடில் அது வாங்கிக்கணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது ரெண்டும் வாங்கலைன்னா பேங்க்கில் லோன் கட்டலைன்னு அர்த்தம் வந்து லோன் பேங்க்கில் வந்து வண்டி எடுத்துன்னு போயிடுவாங்க அதனால் வந்து இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கோங்க இதை செக் பண்ணிட்ட அப்புறம் லாஸ்ட்டாக இல்லை ஆர்சி புக்கில் கீழே வந்து டிஆர்சின்னு போட்டிருக்குதா பாருங்கள் டிஆர்சினா டூப்ளிகேட் ஆர்சி ஏன் டூப்ளிகேட் ஆர்சி வாங்கினாங்கன்னு கேட்டுக்கோங்க டூப்ளிகேட் ஆர்சி வாங்கிறதுக்கு ரீசன் கரெக்டான ரீசன் இருந்தால் பிரச்சனை கிடையாது தப்பான ரீசன் இருந்தால் அதை செக் பண்ணிக்கோங்க 1-2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து
ஃப்யூச்சரில் கொஞ்சம் இது பண்ண முடியும், கரெக்டாக இருந்துக்க முடியும். வேல்யூ வேல்யூவை எப்படி நம்ம கரெக்டாக யூகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு வண்டியில் கேளுங்க. இருக்குது அப்படின்னா காமிங்கன்னு சொல்லுங்கள். கரண்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸும் செக் பண்ணப்போல் ஆயிரும். ப்ளஸ் இன்சூரன்ஸில் வந்து இது இந்த வண்டிக்கு இவ்வளோ தான் ரேட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 50,000 ரூபா தான் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்சூரன்ஸில் போட்டிருக்கோம், இந்த வண்டிக்கு 50,000 ரூபா வேல்யூ. அப்போது அதுலேருந்து அதிகமாகவோ கம்மியாகவோ சரௌண்டிங்கில் கேளுங்கள் ப்ரைஸை. அதுக்கு அதிகம் 50,000 ரூபா போட்டுக்கிறதுனா 1,00,000 ரூபான்னு விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரினா வாங்காதீங்க. 50,000 ரூபா தான் வேல்யூ போட்டிருக்குன்னா அதோட ஒரு 10,000-20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்கலாம். பட் அதுக்கும் மேலே கண்டிப்பாக வாங்கிறாதீங்க. ஏன்னா வந்து இன்சூரன்ஸில் இந்த வண்டி இந்த இயர் ஆன மாடல் வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றது போட்டிருக்கோம், ஓகேவா? அதனால் அந்த ரேட்டுக்கு ஏற்றாப்போல் கொஞ்சம் பேசி ரேட்டு பேசி வாங்குங்க, ஓகேவா? இன்னொன்று, நம்ம சரௌண்டிங்கில் இருக்க ஒரு 4 மாநிலத்துக்குள்ளேயே வண்டியை வாங்குங்க. அதுக்கு மேலேனா வாங்காதீங்க. அப்போ தான் வந்து ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் ஏதாவது ஒன்றா போய் கேட்க முடியும். ரொம்ப லாங்காக வாங்கிட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தப்பானது இருக்கும், அதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம சரௌண்டிங்லேயே இருக்க ரிஜிஸ்ட்ரேஷனாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது, அழகாக நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது ஏன் சொல்கிறேன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் லாஸ்ட்டு ஒன், இது கம்பல்சரி பாருங்கள். இதை பார்க்காம வண்டியை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி எடுத்து தான் என் ஃப்ரெண்டு ஒரு சிக்கலில் மாட்டிங்கன்னா, அதனால் வந்து இதை கம்பல்சரி செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் எல்லோரும் நம்ம எல்லோரும் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருப்போம். வாகன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வாகன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வண்டி நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே போட்டு செக் பண்ணுங்கள். ஏதாவது போலீஸ் கேஸ் இருக்கா, ஏதாவது ஃபைன் ஃபைன் போட்டு கட்டாமல் விட்டாங்களா, என்ன இஷ்யூஸ் இருக்குது, போலீஸு அது இது எல்லாத்தையும் அந்த ஆப்பில் காமிச்சிடும். அதெல்லாம் எந்த ஒரு எல்லாமே கிளியராக இருந்ததாக தாராளமாக வாங்குங்க வண்டியை. அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏதாவது குறைகள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருந்து நான் பண்ணது. ஓகே, டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.